சோஷியல் மீடியா நேரங்களுக்கு வணக்கம் நீங்கள் தர ஆதரவு ரொம்ப பெருசு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாராட்டுக்கள் வியூஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பிங்க கண்டிப்பாக இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் உங்களுக்கு தர வந்து முயற்சி செய்கிறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே அந்த பெல் ஐக்கான் இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ் அடிக்கடி வரும் அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ என்னென்னா காவிரியா சிஎஸ்கேவா அப்படிங்கிற ஒரு வீடியோ என்னடா அது அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு உள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இது என்னென்னா நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போது வந்து என்னென்னா இந்த காவிரி மேனா மேலாண்மை வாரியம் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது அப்போது ஒரு பையன் வந்து கூப்பிட்டார் எனக்கு காலைல ஒரு ஏழு மணி இருக்கும் கூப்பிட்டார் அவர் வந்து கோயம்புத்தூர்காரர் இருபத்தி நாலு வயசு பையன் தான் அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜுவல்லரி அதுக்கு வந்து பாஸ் அந்த பையன் ஸோ காசு வந்து நிறைய இருக்குது அவன் கூப்பிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து காசு நிறையா இருக்கு நான் நான் வந்து இன்றைக்கி லட்சத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பல லட்சங்களே வந்து லாபமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து இன்னொரு மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடிகளில் வந்து லாபம் எடுத்தால் எடுப்பேன் ஸோ அப்போ அந்த கோடிகள் வரப்போ வந்து என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ அப்போ வேற்று மாநிலமும் வேற்று நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு நினைப்பேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா இன்றைக்கி இங்கே எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா தண்ணியில்ல காடுகள் தான் வந்து எழுபது சதவீதம் இருக்குது முப்பது சதவீதம் இடத்துல தான் வந்து தண்ணி இருக்குது இன்னொன்று காற்று மாசு இப்படி மாசுக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா பல மாசுக்கள் அந்தந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொன்றா இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நான் இன்னும் க்ளீனான இதுக்கு வந்து சர்ச் பண்ணுவேன் ஸோ இந்தியாவில்னா ஏதோ ஒரு நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் நூறு கோடி வச்சுருந்தாலும் அதை ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் இங்கே எங்கள் கோயம்புத்தூரில் வாழ்கிற மாதிரி ஒரு நாள் கூட அங்கே வாழ முடியாது ஏன்னால் என்ன இருந்தாலும் நான் வந்து இன்னொரு நாட்டு பிரஜை தான் ஒரு மாடர்ன் அகதி தான் ஒரு பணக்கார அகதியாக தான் வந்து நாங்கள் வாழ்வேன் ஸோ அது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது உப்பு சப்பு இல்லாமல் போயிடும்னா இதுதான் பல ஃப்யூச்சர் பணக்காரங்களோட நிலைமை பணக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிறப்போ வந்து கீழே இருக்கிற மக்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த நாட்டில் லிட்டரலாக ஒரு சுடுகாட்டுக்கு நடுவில் வாழ்கிற மாதிரி தான் வாழுவாங்க அப்படின்ட்டு என்ன ட்ராமாட்டிக்காக பேசுகிற அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் தந்தார் பயங்கரம் வந்து பொட்டில் அடித்தாப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு என்னன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒருத்தர் வேல்முருகன் அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு போராட்டத்துக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் வந்து சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேவோ இல்லை ஐபிஎல் நிர்வாகமோ வந்து இங்கே எந்த மேட்ச்களையும் வந்து சென்னையில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு பல பேர் பொங்குறாங்க ஏ இதுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு வந்து டக்குன்னு பொங்குகிறாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து திடீர்னு எங்கேயாவது வந்து பார்டரில் சுற்றுச்சுன்னா இங்கே கிரிக்கெட் டீமை வந்து வரக்கூடாது கிரிக்கெட் விளையாட வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ வந்து யாருமே கேட்கல ஏ இதுக்கும் சொல்கிறதுக்கும் பாகிஸ்தான் டீமுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு யாருமே கேட்கல ஆனால் நாம் இங்கே கேட்குறோம் ஸோ இது பாகிஸ்தானும் இப்படி இந்தியாவும் தமிழ்நாடு வேறு வேறு நட அப்படி இல்லை ஆனால் உணர்வு வந்து ஒன்றே தான் அந்த உணர்வை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் தான் வந்து இந்த மேட்ச்செல்லாம் இங்கே நடத்த வேண்டாம் வேறு ஒரு மாநிலத்தில் நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க இது நானும் சிஎஸ்கே ஃபேன் தாங்க இங்கே வந்து நடந்ததுன்னு நான் பயங்கர படுவேன் ஆனால் சொல்கிறதுல நிறைய வேலிடேஷன் இருக்குது இன்னொன்று நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறப்பவே வந்து நாம் எவ்வளோ மங்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய யோசனையாக இருக்குது என்னன்னா இதை வந்து நான் உங்களையோ யாரையுமே குறை சொல்லலை நான் என்ன குறை சொல்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசுகிறேன் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறத பற்றி இன்றைக்கி வந்து உயிரிழங்கு இன்றைக்கி ஒரு தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி பிடிச்சிட்டு வந்து இன்றைக்கி மறியல் பண்ணிகிட்டு இருக்காரு பட் நம்ம இன்னைக்கு கூலாக உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்பில் உட்காந்துட்டு வந்து அப்படி பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டை போடுறோம் ஆனால் ஏன் நாம் ஏன் இப்படி கூல் ஆகிட்டோம் நாம் ஏன் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மாநிலம் அழிஞ்சிட்ருக்கு ஏன் ஒரு பார்ட்டாக ப்ரொட்டஸ்ட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தா இந்த இருபது வருஷமாக வந்து இந்த இயந்திர மயமாக்கல் இந்த தாராள மயமாக்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம லிட்டரலாக வந்து ஒரு மிஷின்ஸ் ஆகிக்கிடுச்சு அதாவது அன்னைக்கு ஒரு திருநெல்வேலி அப்படின்னா அந்த தாமரிபரணி யாத்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்மை இருந்துச்சு கோயம்புத்தூர்காரங்கன்னா ஒரு தன்மை இருந்துச்சு விழுப்புரக்காரங்களும் ஒரு தன்மை இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு தன்மை இருந்துச்சு அவனுடைய அந்த தாய் நிலம் அப்படிங்கிறது வந்து விட்டு கொடுக்காமல் பல போராட்டங்களை சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் வந்து முன்னெடுத்தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் விவசாய போராட்டங்கள் எடுத்து பாருங்க நிறைய உங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கி தாய் நிலமா அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வந்தால் போதும் நான் வந்து மூணு வேலை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான சாப்பாடு இருந்தால் போதும் எனக்கு க்ளீனான ஏர் இருந்தால் போதும் எனக்கு பியூரிஃபைடு வாட்டர் இருந்தால் போதும் இங்கே மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுயநலம் மிக்க ஒரு 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 ஜென்ரேஷனாகவே நம்ம வளர்ந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுது ஏன்னால் இன்றைக்கி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது கட்சி மட்டு தான் நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எழுச்சி அது ஒரு மிகப்பெரிய ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற போராட்டங்கள்லாம் அப்படி ஆரம்பிக்கிறது ஒரு பத்து நாள் அப்படி அமைகிறது ஆரம்பிக்கிறது பத்து நாள் அமைகிறது அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து வராமையே போயிடுது நல்ல வேலை இப்போயாவது கொஞ்சம் முழிக்கிறோம் ஆனால் இந்த முழிப்பு பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக பத்தாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மைங்க நாம் எவ்வளவு தான் இன்றைக்கி வந்து பேசினாலும் நம்ம வந்து இன்றைக்கி காவிரி படிகள் ஆற்றுப்படியிலே வந்து இளைஞர் கூட்டம் பலது இருந்தாலும் அந்த மணல் எடுப்பது அப்படிங்கிறது வந்து நம்மளால் யார்னாலையும் வந்து ஏற்று கேள்வி வைக்கவும் முடியல அதை தடுத்து நிறுத்தவும் முடியல ஏன்னா அங்கே நாம் இல்லவே இல்லை அந்தந்த ஊர்களில் அந்தந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அங்கே இருந்திருந்தாலே இன்றைக்கி வந்து அது நடக்காது ஆனால் என்னென்னா அந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது வந்து நீ ஊரில் இருந்தால் தப்புடா ஊர்லேருந்து விவசாயம் பண்ணால் தப்புடா அப்படின்லாம் சொல்லி கொடுத்து நீ எங்கேயாவது மெட்ராஸ்லேயோ எங்கேயாவது ஒரு பக்கம் ஏழாயிரூவா சம்பளம் வாங்கி ஒரு பேண்ட் செர்ட்டை போட்டிருந்தால் தான் கரெக்டு அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்துருச்சு அதை டிவி மூலமாகவும் கம் மூலமாகவும் நமக்கு திருப்பி திருப்பி ப்ரீச் பண்ணி இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ப்ரீச் பண்ணிடுச்சு நாமளும் அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்மளுடைய நிலங்கள் ஒவ்வொன்றும் வந்து அப்படியே நமக்கு தெரியாமையே வந்து அபரிக்கப்படுகிறது சம்மந்தமே இல்லாத வந்து உக்காந்துக்கிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு இங்கே வேலை என்ன சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த கம்பெனி வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்காரனுடையதா தமிழ்நாட்டுக்காரன் ஓனரா அவன் எங்கேயோ இருந்து வந்தவன் அவன் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு வந்து டிக்டேட் பண்ணுறான் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து இங்கே வந்து நம்ம உருக்கி பாய்சனை வெளியே இது பண்ணிட்டு நமக்கு ரூல்ஸ் டிக்டேட் பண்ணுறான் நீ இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்ட்டு மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் அது தமிழ்நாட்டோ இந்தியாவோ கிடையாது ஜப்பான் காரனு கொரியா காரனு தான் மொத்த நிலத்தையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கார் கம்பெனிகளுக்கும் மற்ற கம்பெனிகளுக்கும் பட்டா போட்டு தந்துட்டோம் இன்றைக்கி அங்கேயே காஞ்சிபுரம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற இடப்பகுதி மேக்ஸிமம் இருக்கிற தண்ணீர் யாரோட இது அந்த கிராம மக்கள் தான் போய் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா முப்பது கிணறு நல்ல தண்ணி கிணறு இருக்குது நமக்கு வர அந்த பாட்டில் வாட்டரு நம்ம அசால்ட்டாக வந்து அப்படி தூக்கி வச்சுக்கிற அந்த பாட்டில் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பல பேர் விவசாயிகளுடைய வயிற்றை அடித்துக்கு வர்ற அந்த தண்ணீர் பாட்டில் அது அது நமக்கு தெரியுமா தெரியாது அதை தெரியாமல் இப்படி கண்மூடி இப்படி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது அந்த கார்பட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்ரும் இந்த உலமயம் உலகமயமாக்கல் அப்படிங்கிற மேட்ரும் இது எல்லாம் தாண்டி நம்மளுடைய சுயநலம் தான் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ மூலமாக என்னென்னா உனது உணர்வு பூர்வமாக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா தயவுசெய்து இந்த சுயநலமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து செய்து நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்காவது வந்து அந்த சுயநலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழங்க ஏன்னா மற்றவங்களுக்காக அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம வாழ்ந்தால் மட்டுமே ஒரு தமிழனை பிடிச்சி மேலே ஏற்றி விடணும் இனியும் தமிழ்நாண்டாக நம்ம இருக்க வேண்டாம் இனியும் தமிழனை வந்து நாமளே வந்து தாழ்த்திக்க நம்ம ஆஃபீஸில் வந்து பேசி தமிழாக உடனே சண்டை போட்டு வந்து இன்னொருத்தன் இன்னொரு ஸ்டேட் முன்னாடியோ ஸ்டேட்காரன் முன்னாண்டியோ இல்லை இன்னொரு நாட்டுக்காரன் முன்னாடியோ இகழ்கிற ஒரு இனமாக இனியும் நம்ம இருக்க வேண்டாம் கொஞ்சம் நமக்கு நாமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி விடுறதுக்கு வந்து பார்ப்போம் நம்மளுடைய இனத்தை மதிப்போம் நம்மளுடைய இனத்துடைய பாரம்பரியத்தை வந்து மதிப்போம் நம்மளுடைய நிலங்களை மதிப்போம் ஊருக்கு போனோன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்துருப்பீங்க ஊருக்கு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி டிவி பார்க்காம இங்கே மெட்ராஸில் பண்ணுறதே பண்ணாமல் இல்லை ஒரு பெரும் சிட்டியில் இருக்கிறதே பண்ணாமல் ஊரை சுற்றி பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஊர் பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் இதுதான் ஆரம்பமாக இருக்கும் ஏன்னா இன்னும் இன்னி ஒரு முப்பது நாற்பது வருடங்களில் தண்ணீர் இயற்கை வளங்கள் அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய டிமாண்டாக இருக்க போது காசு ஒரு பஞ்சமே இருக்காது எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு வந்துடும் அன்னைக்கு அந்த தண்ணீரையும் அந்த இயற்கை வளம் அப்படிங்கிறதுக்கு வந்து சப்ஸ்டி கொடுத்து ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மகிட்டேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பான் அதை வந்து நாமளும் வந்து வாய்ப்புலர்ந்து பார்த்துட்டு இருப்போம் அதற்கு தயவு செய்து தமிழர்களாக வந்து நாம் வழிவகை செய்திட வேண்டாம் ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பார்க்குறப்ப வந்து தோணுது நானும் ஒரு தமிழனா ஒன்று பண்ணணும்னு தோணுது கண்டிப்பாக என்னை மாற்றிக்க முயற்சி செய்து கொண்டு நானும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்